மேடம் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு விட்டுடுங்க நான் மட்டும் இல்லைனா என் பொண்டாட்டி பிள்ளைங்களா அனாதி ஆயிடும் மேடம் எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் முன்ன நான் கொடுத்த 25 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படியே வெச்சனா யார்கிட்ட உனக்கு எங்களை பத்தி தெரியாதுல்ல நாங்க எதிரிகளை கூட மன்னிச்சு விட்டுருவோம் உன்ன மாதிரி துரோகிகளை விட்டவே மாட்டோம் காத்துக்கிட்டே இரு உன் சாவு எங்க கையில தான் उन्न இந்த மாதிரி புண்ணிய காரியத்துல ஏன் பங்கிலாம இப்படி இப்ப எப்படி பொளக்குற பரிய மண்டைய மேடம் நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல மேடம் இப்போ அது நான் சொல்றது கேளுங்க மேடம் அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யுங்க மேடம் ஏய் இதுக்கு மேல போய் சொன்ன உன்ன மேடம் சத்தியமா சொல்ற மேடம் நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம் நீங்க கொடுத்த 25 லட்சத்தை வெச்சிக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நான் டூர் போறதுக்கு குடும்பத்தோட ரெடி ஆயிட்டேன் அந்த நேரம் பார்த்து அதனால தான் மேடம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல நந்தினி என்ன இவன் என்னமோ சொல்லி குழப்பறா இவன் சொல்றதெல்லாம் நம்பறதா நம்மா மார்க்கதன ஒண்ணும் புரியலையே ஏய் இங்க பாரு ஹீங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கதை அளக்காத நீ சொன்னது அப்படியே நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லடா உன்னை விசாரிச்சா உன்னுடைய குட்டி எல்லாம் வெளியில வந்துரும் பாரு நீங்க யார்கிட்ட வேணா விசாரிங்க மேடம் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லிருக்க மேடம் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே நான் குற்றத்தை ஒத்துக்கிட்ட உடனே உடம்பு சரியாயிடுச்சு மேடம் நடந்தது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது மேடம் மேஜிக்கா மேடம் நீங்க வேணா வெளியில போய் விசாரிச்சு பாருங்க ஹே நீ சொன்னதை என்னால நம்ப முடியல நான் நம்பவும் மாட்டேன் நான் நம்புறேம்மா இவர் சொன்னதெல்லாம் உண்மையாதா இருக்குன்னு என் மனசு சொல்லுது நீங்க நம்பாட்டி அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேற வழி இருக்கு ஏய் நிறுத்து உனக்கு என்ன தெரியும்னு நீ எனக்கு யோசனை சொல்ற ஆ முதல்ல உன்னை யார் மேல வர சொன்னது உங்க ரெண்டு பேருக்கும் காபி வேணுமானே கேட்டிட்டு போக வந்தேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்பு ஏய் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளம்பு நந்தினி அத நடந்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ வழி இருக்குன்னு சொல்றல்ல அதுவும் என்னதா கேட்டு பாத்தறலாமே ஆண்டி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஐடியா கேட்டா பூஜை பண்றேன் பரிகாரம் பண்றேன்னு ஏதாவது சொல்லி காசு புடுங்க தான் பாப்பாங்க ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கூட சொல்ல மாட்டாங்க இப்ப என்னோட டார்கெட் அந்த அகிலாண்டேஸ்வரியை ஆசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி அவ தலைய குனிய வைக்கணும் அந்த அகிலாண்டேஸ்வரி தலை நிமிர்ந்து பதில் சொல்ல முடியாம மண்ணுல விழுந்த புழு மாதிரி துடி துடிச்சு சாகணும் கண்டிப்பா சாகணும் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அந்த அகிலாண்டேஸ்வரியை சிக்க வைக்கணும் அது வரைக்கும் வேற எதை பத்தியும் என்னால யோசிக்கவே முடியாது
உட்காராதி. பார்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாதி? இல்லப்பா. எப்போ பார்வதி போற எல்லா கோயிலுக்கும் போய் விசாரிச்சு பார்த்தாச்சு, பார்வதி பத்தின எந்த தகவலும் கிடைக்கலமா? என்ன ஆண்டி, கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாமா. இன்னைக்கு கிருத்திகா பார்வதி முருகன் கோயிலுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஆண்டி. ஐஸ்வர்யா, பார்வதி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு தகவலுமே கிடைக்கலப்பா. வழக்கமா அண்ணி போற எல்லா கோயிலுமே தேடி பார்த்தாச்சுப்பா, ஆனா எங்கேயுமே அவங்கள பத்தின தகவல் கிடைக்கலப்பா. எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப தூரமா போயிருப்பாங்கன்னு தான் தோணுதுப்பா. எடுத்துக்கோங்க ஆண்டி. வணக்கம் மேடம். வாங்க கஜேந்திரன். வணக்கம். வணக்கம் கஜேந்திரன். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க கஜேந்திரன். நாளைக்கு நவம்பர் 21 மேடம். ஏன் கஜேந்திரன், இத சொல்றதுக்கா இவ்வளவு வேகமா கிளம்பி வந்தீங்க? எங்க வீட்டு கேலண்டர் பார்த்தா எங்களுக்கே தெரிஞ்சிட்டு போகுது. இவ்வளவு ஏன், மொபைல பார்த்தாதான் இப்ப தேதி எல்லாம் தெரியுமே. மேடம், நான் சொல்ல வந்தது தேதி மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதியில அகிலா மேடம் 25 ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது வழக்கம். எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேம்மா. நாளைக்கு அகிலா மேடம் மண்டபத்துக்கு வந்து அவங்க கையால தாலியை எடுத்து கொடுத்து 25 ஏழை ஜோடிகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதை சொல்றதுக்கு தாமா நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். மேடத்தோட ஃபோனு ரீச் ஆகல. விடிஞ்சா கல்யாணம், அதான் நேர்ல பார்த்து மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன கஜேந்திரன், நீங்க ஃபோன் எடுக்காத போது நீங்களே புரிஞ்சிட்டு இருக்க வேணாமா? இப்ப எங்க வீட்ல என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஆதி பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அது உங்களுக்கு தெரியும்ல. எங்க அக்காவே அவங்க புள்ள வாழ்க்கை என்ன ஆக போதோ ஏது ஆக போதோன்னு மனவேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வந்து யாரோ 25 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கைய பத்தி கவலைப்பட சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இந்த வருஷம் வேணாம், முடிஞ்சா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். கிளம்புங்க. வனஜா, பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? நான் என்ன மாமா இப்ப தப்பா சொன்னேன்? அக்காவோட மன கஷ்டம் உங்களுக்கும் தெரியும்ல. தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் கொண்டாட்டம் இதெல்லாம் இப்ப தேவையா மாமா? அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் நீ ஒன்னு சொல்ல வேண்டாம், அமைதியா. அகிலா, நீ பார்வதி வீட்டுல இல்லங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த நல்ல விஷயத்த செய்ய தயங்குறன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ அப்படி நினைக்காத. இந்த குழப்பமான சூழ்நிலையிலையும் நீ 25 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடத்தி வச்சேன்னு பார்வதிக்கு தெரிஞ்சா பார்வதி நிச்சயமா சந்தோஷப்படுவா, உன்னை நினைச்சு பெருமைப்படுவா. கிளா, உன் தனிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ எப்பவுமே மத்தவங்க நல்லதுக்காக நடத்துற காரியத்தை செய்ய தயங்குனதில்ல. அம்மா, அப்பா சொல்றது கரெக்டு தாமா. அண்ணி இல்லங்கிறதுக்காக வழக்கமா நடக்கிற நல்ல காரியத்தை நாம நிறுத்த வேண்டாமா? நிறுத்தாதீங்க அகிலா. இந்த நல்ல காரியம் நடந்தா அதனால கூட பார்வதி வீட்டுக்கு திரும்ப வரலாம் இல்லையா? ஆமா ஆண்டி, யோசிக்காதீங்க. எப்பவும் போல நாளைக்கு 25 ஜோடிகள் கல்யாணத்தை நீங்க நடத்தி வைங்க. அம்மா, நம்ம வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அத ஒரு நல்ல காரியத்தை பண்ணிதான் சரி பண்ணணும். அம்மா, நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டுமா, நம்மளால அடுத்தவங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். கண்டிப்பா
பார்வதி என தேடி வருவாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு எதை பத்தியும் யோசிக்காம நீங்க முழு மனசோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க சரி சரி கஜேந்திரன் நான் எப்பவும் போல வந்திறேன் நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க சரிங்க மேடம் அப்ப நான் கிளம்பற மேடம் வரேன் சார் வாங்க Thank you so much. Gajendran, எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்து தாளி எடுத்து கொடுத்தீங்கனா உடனே ஆரம்பிச்சிர வேண்டியதுதான். சரி. போல. மேடம், மேடம் இந்த மேரேஜ் பத்தி ஒப்பீனியன் என்ன சொல்ல வருவீங்களா? ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். 1 மினிட் இருங்க. கண்டிப்பா உங்க எல்லார் கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்வேன். இப்போ நான் வந்திருக்கிறது முக்கியமான ஒரு வேலைக்கு. அந்த முகூர்த்த முடியிறதுக்குள்ள அந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டு நான் வந்து பொறுமையா உங்க எல்லாருக்கும் பதில் சொல்றேன். போதுமா? சரி மேடம். இந்த அம்மா வணக்கம்மா அம்மா நீ மட்டும் வந்திருக்க வணஞ்ச சித்தி எங்க அவங்க கார் பார்க் பண்ணிட்டு வராங்க அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஓ ஹாய் வணஜா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாங்க வாங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க கையால தாலி எடுத்து எல்லா மாப்பிள்ள கையிலயும் கொடுங்க சரி வா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லா தாலி எடுத்து கட்டுங்க மணமக்கள் எல்லாரும் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க
எல்லாரும் போறாங்க வாங்க நம்மளும் போலாம் நீ போ ஏன் த போடி சரியேத்த நான் போறேன் இப்போ உங்க கேள்விகளை கேளுங்க ஒவ்வொருத்தரா கேளுங்க நான் பொறுமையா பதில் சொல்றேன் மேடம் எப்பவும் போல இந்த வருஷமும் இவ்ளோ ஜோடிகளுக்கு உங்க கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் இந்த முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த மாதிரி இலவச கல்யாணத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க அத நானும் தொடர்ந்து நடத்திட்டு வரேன் அவ்வளவுதான் மேடம் இந்த வருஷம் சிறந்த தொழிலதிபருக்கான விருது உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்களா ஏதோன்னையும் எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யறது இல்ல கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவத்கீதையில பகவானே சொல்லியிருக்காரு அதுல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம சிறப்பா செயல்பட்டா அதுக்கான அங்கீகாரம் ஏதாவது இருந்தா அது தானா நம்மள தேடி வரும் ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இந்த இடத்துல வேண்டாமே பிசினஸ் மீட்டிங்ல நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிட்டேன்னா நீங்க அங்க வந்து இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க இப்போ இந்த கல்யாண சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் மேடம் உங்க மூத்த மருமக இப்போ உங்க வீட்ல இல்லன்னு கேள்விப்பட்டோம் நாங்க கேள்விப்பட்டது உண்மையா இப்பதா சரியா கேட்டிருக்கானுங்க கேளுங்க உண்மையா மேடம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் சொல்லுமா சொல்லு மேடம் உங்க மருமக வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க சொல்லுங்க மேடம் சொல்லாதீங்க மேடம் சொல்லுங்க ஆமா மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் அது உண்மைதானா இது பாருங்க என்னோட பர்சனல் என்னோட குடும்ப விஷயத்தை பத்தி எந்த கேள்வியும் கேட்காதீங்க இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ளீஸ் ஸ்டிக் டு திஸ் டாபிக் உங்க மூத்த மருமக தானா வீட்டை விட்டு போகல நீங்க தான் அடிச்சு விரட்டி விட்டு தான் சொல்றாங்க உண்மையா மேடம் சொல்லுங்க மேடம் மோதி கடவுர் பரம்பரமான மீடியால பறக்கு மேடம் நீங்க தயங்கறீங்க ஹலோ ப்ளீஸ் மேடம் நான் தான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டேன்ல ஃபேமிலி விஷயமா எதுவும் கேட்காதீங்கன்னு ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா மேடம் உங்க மக காதல் திருமணம் பண்ணது பிடிக்காததனால தான் மூத்த மருமக மேல வெறுப்ப காட்டி அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களா ஹலோ என்ன கையில மைக் இருக்குங்கிற திமிரா உங்ககிட்ட மைக் இருந்தா என்ன வேணாலும் கேப்பீங்களா நீங்க கேக்குறதுக்கெல்லாம் நான் இங்க நின்னு பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கேன் என் பொறுமைய சோதிக்காதீங்க வீட்டுக்குள்ள கௌரவம் பாத்துக்கிட்டு மருமகளை துரத்தி விட்டுட்டு வெளியே இப்படி கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்க இமேஜ டேமேஜ் ஆகாம கஜேந்திரன் மேடம் நீங்க கரெக்டா சொன்ன சீர்வரிசை எல்லாம் மணமகளுக்கு கொடுத்து அமிச்சிருங்க ஹலோ ஆண்டி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நந்தினி என்ன ஆண்டி அகிலாண்டேஸ்வரி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் எல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சுதா அத்தனை கல்யாணமும் வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சது நந்தினி அதை விட ஒரு சிறப்பான சம்பவம் இப்ப நடந்திருக்கு நீங்க இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன சிறப்பான சம்பவம் அசிங்கப்பட்டான ஆட்டோக்காரன் ஒரு டைலாக் இருக்குல்ல அதே மாதிரி அசிங்கப்பட்டால் அகிலாண்டேஸ்வரி பாவம் கிளம்பி வந்து இத்தனை பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு போயிருக்கா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் உங்க மருமக வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க பார்வதியை பத்தி கேள்வி கேட்டான் பாரு அந்த ரிப்போர்ட்டர் அவன் வாய்க்கு ஒரு கிலோ சர்க்கரை அள்ளி போடணும் அகில அவ வச்சு செஞ்சிட்டான் சூப்பர் ஆண்டி ரொம்ப நாளா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இத நான் சும்மா விட மாட்டேன் ஆண்டி மண்டபம் வாசல்ல அகிலாண்டேஸ்வரி அவமானப்பட்டத ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்க போறேன் அதுக்குள்ள பிளான் ரெடியா அகிலாண்டேஸ்வரி அவமானப்பட்டத அகில உலகத்துக்கும் படம் போட்டு காட்டும் மண்டபம் வாசல்ல போன அகிலாண்டேஸ்வரியோட மரியாதை உலகம் பூரா ஏர்ல அனுப்ப போறேன் ஓகே நந்தினி நீ அனுப்பிக்கிட்டே இரு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்
We'll be right back.